Hi friends, welcome to SANTRA TECHSPOT. In this video, we will talk about JSON data types. Python data types are different, JSON is different. Python JSON use Python, convert it. We will full detail in this video. We will talk about it. Dictionary use பண்ணுவோம், list use பண்ணுவோம், tuple use பண்ணுவோம், string use பண்ணுவோம், int use பண்ணுவோம், float, அப்புறம் வந்து boolean ல true false none அப்படிங்கறதெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இதே சேம் ஈக்குவலன்ட் வேல்யூ JSON ல எப்படி இருக்கும் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம இங்க யூஸ் பண்றல dict அது வந்து நமக்கு வந்து அதாவது வந்து key pair values வந்து JSON ல நம்ம வந்து object அப்படினு சொல்றோம். ஓகேவா? JSON அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு JavaScript னு வெச்சுக்கோங்க. ஏன்னா அதுல ஃபுல் ஃபார்மே நமக்கு வந்து JavaScript object notation தான். ஓகேவா? சோ JavaScript ல அது வந்து நமக்கு வந்து object னு இருக்கும். லிஸ்ட் அப்படிங்கிறது அரேயா இருக்கும். அதே போல லைக் நமக்கு வந்து Python ல லிஸ்ட் அப்படிங்கற ஒரு டிஃபரண்ட் கான்செப்ட் வெச்சிருக்கோம். அதே போல டியூப்பிள் அப்படினு சொல்லிட்டு ஒன்னு வெச்சிருக்கோம். ஆனா நமக்கு JSON சொல்லிட்டு வரும்போது அரே அப்படிங்கற ஒரே ஒரு கான்செப்ட் மட்டும் தான் இருக்குது. ஓகேவா? சோ அதனால நம்ம கன்வர்ஷன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படினா, இந்த டியூப்பிளா இருக்கிற வேல்யூ ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து அரேயா கன்வெர்ட் ஆயிடும். ஸ்ட்ரிங்னா ஸ்ட்ரிங் தான், இன்ட் இன்ட் float இந்த ரெண்டுமே நம்ம வந்து இங்க வந்து தனித்தனி டேட்டா டைப்பா சொல்வோம். அது ரெண்டுமே நமக்கு வந்து அங்க JSON ல பாத்தீங்க அப்படின்னா நம்பர் அப்படிங்கிறதுல வரும். அப்புறம் ட்ரூ ஃபால்ஸ் வந்து ரெண்டுமே பூலியன் தான். பட் இதுல என்ன டிஃபரன்ஸ்னா, எங்க ஏன் நம்ம நான் வந்து பாயிண்ட் பண்ணி காமிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இங்க நம்ம ட்ரூ போடும்போது கேபிட்டல் லெட்டர்ல டி போடுவோம், ஜாவாஸ்கிரிப்ட்ல அது வந்து ஸ்மால் லெட்டர்ல ஆயிரும். அதே மாதிரி தான் இங்க ஃபால்ஸ்ல கேபிட்டல் லெட்டர்ல இருக்கிற எஃப் அங்க ஸ்மால் லெட்டர் எஃப்ஆ மாறிடும். நம்ம இங்க பைத்தான்ல நன்னு யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்காக நம்ம வந்து எம்டி வேரியபிள் டிக்ளேர் பண்ணுவோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஏ ஈக்குவல் டு நன் இல்லைன்னா ஸ்டூடெண்ட் நேம் ஈக்குவல் டு நன் அந்த மாதிரி டிக்ளேர் பண்ணுவோம்ல, அது வந்து ஜேசான்ல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நல்லுன்னு நம்மளுக்கு வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் இந்த ரெண்டு இதுக்குள்ள டிஃப்ரென்ஸு. நான் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுக்காக, லைக் இப்போ நான் வந்து வெறுமனே சொல்லிட்டேன், இங்கே வந்து நம்ம டிப்புளாக கொடுத்தாலும் அது வந்து அரையாக தான் கன்சிடர் பண்ணிக்கும், ட்ரூன்னு கொடுத்தா அது வந்து ஸ்மால் லெட்டர் ட்ரூன்னு எடுத்துக்கும், நன்னுன்னு கொடுத்தா நல்லுன்னு எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஓரளவு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். பட் இதை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக பார்த்தா உங்களுக்கு இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அப்படிங்கிறது என்னோட ஒரு நம்பிக்கை. அதனால் உங்களுக்கு இது ஒரு ப்ரோக்ராமும் ரெடி பண்ணியிருக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு சின்ன ஒரு டிக்ஷனரி ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா நேம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதில் வந்து ஸ்ட்ரிங் வேல்யூ யூஸ் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் ஏஜ் அப்படிங்கிறது இருக்குது, அதில் ஒரு இன்டிஜர் வேல்யூ யூஸ் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் காலேஜ், இதை நான் வந்து என்ன மீன் பண்ணியிருக்கேன்னா, ஒரு பெர்சன் வந்து இருக்கிறாரு, அவர் காலேஜ் படித்து முடிச்சிருக்கிறாரா அப்படிங்கிறதான் நான் இங்கே வந்து காலேஜ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். அது ட்ரூன்னு வச்சுருக்கிறேன். கரண்ட்டாக ஒர்க் பண்ணுறாரா அப்படின்னு கேட்டுட்டு அதை தான் நான் வந்து இங்கே வந்து ஃபால்ஸுன்னு வச்சுக்கிறேன். அப்புறம் அவருக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து இங்கே டியூப்பிளில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ அந்த டிஃப்ரென்ஸ் உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும் அப்படிங்கிறதுக்காக. அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கா அவருக்கு நன், ஸோ எதுவுமே இல்லை அப்படிங்கிறதெல்லாம் நான் நன்னுன்னு போட்டிருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து இதை வந்து ஜஸ்ட் இங்கே வந்து நான் டம்ப் பண்ணதுக்கு அப்புறம் மட்டும் ப்ரிண்ட் பண்ணியிருக்கிறேன். நான் அதுக்கு முன்னாடி எக்ஸையும் ப்ரிண்ட் பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ அப்படின்னா ரெண்டையும் சேர்த்து ப்ரிண்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். இதை நான் ரன் பண்ணுறேன். ஓகே, ஸோ எனக்கு அவுட்புட் என்ன வந்திருக்குன்னு பாருங்க. ஓகே, ஸோ இங்கே இது ஃபஸ்ட் இருக்கிறத விட்டுருங்க, இந்த நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன்ல அதான் நம்ம அவுட்புட். இங்கே பார்த்தீங்கன்னா நேமில் எந்த சேஞ்சும் இல்லை, ஏஜில் எந்த சேஞ்சும் இல்லை. காலேஜ்னு வரும்போது நம்மளுடைய ஒரிஜினல் டிக்ஷனரியில் பார்த்தீங்கன்னா ட்ரூன்னு வந்திருக்குது. ஆனால் ஜேசான் ஆப்ஜெக்டை கன்வெர்ட் ஆகி ப்ரிண்ட் பண்ணும்போது ஸ்மால் லெட்டரில் ட்ரூன்னு வந்திருக்கு. அதே போல் இங்கே ஃபால்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் எஃப் மாதிரி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிப்புளில் கொடுத்த வேல்யூ நம்மளுக்கு லிஸ்ட்டாக நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் ஆகிருக்குது. எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம நன்னுன்னு கொடுத்தோம், இங்கே நல்லுன்னு கொடுத்துருக்குது. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் நமக்கு வந்து இந்த டேட்டா டைப்ஸில் இருக்கிற ஒரு டிஃப்ரென்ஸ். ஓகே, இந்த இப்போ இதெல்லாம் ஓகே. இப்போது இதில் இந்த வீடியோ நான் வந்து மேக் பண்ணுறதுக்கான இன்னொரு இம்பார்ட்டன்ட் ரீசனும் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லைக் நம்ம வந்து ஒரு ஜேசனில் ஒர்க் பண்ண போகிறோம், இல்லை பைத்தான் டு ஜேசன் வந்து கன்வர்ஷனில் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு பேசிக்காக இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு வந்து தேவை. லைக் நம்ம இந்த மாதிரி கொடுத்தோம்னா அது இப்படி தான் நம்மளுக்கு ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லிடு. இல்லைன்னா சில பேருக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும், நான் நன் தானே கொடுத்தேன் ஏன் இங்கே நல் வந்துச்சு, நான் டிப்புள் தானே கொடுத்தேன் ஏன் இங்கே வந்து லிஸ்ட்டாக வந்துச்சு, அந்த மாதிரி நிறையா கன்ஃபியூஷன் வந்து
மேபி வரலாம் ஓகேவா. ஸோ அதனால தான் இதை ஒரு வீடியோவாக போட்டால் கிளாரிட்டி இருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி போட்டேன். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனல் மெம்பர்ஷிப் இல்லைனா சூப்பர் தேங்க்ஸ் எதிலையாவது சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்யூ.